அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிசி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் மற்றும் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பழைய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின், சீலிங் ப்ரைஸ் கான்செப்ட் இஸ் டு ப்ரொடெக்ட் கன்சியூமர். சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1957. ப்ரைசிங் எஃபிஷியன்சி இஸ் செட் டு பி அச்சீவ்டு இப் ப்ராடக்ட் இஸ் சோல்டு இன் டூ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வென் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் லெஸ் தென் த ப்ராசஸிங் காஸ்ட். சுப்பீரியர் அல்டர்னேட்டிவ் டு பேர் ப்ரைஸ் ஷாப் சிஸ்டம் சஜஸ்டட் பை 10th 5-year பிளான் பீரியட். அப்போ அதாவது பேர் ப்ரைஸ் ஷாப் பழுதாக அல்டர்னேட்டிவாக சஜஸ்ட் பண்ண சிஸ்டம் வந்து புட்கார்ட் சிஸ்டம். அடுத்து ஒரு சம்மு, கால்குலேட் ரேட் ஆஃப் க்ரோத் இன் டிமாண்ட். வென் த ரேட் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் இஸ் 2% பர் இயர், ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பெர் கேபிட்டா இஸ் 3% பர் இயர் அண்ட் இன்கம் எலாசிட்டி வந்து டிமாண்ட் வந்து 0.8, ஆன்சர் வந்து 4.4% பர் இயர். இந்த சம்மு எப்படின்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். The Indian Standard Institution ISI has been renamed as the Bureau of Indian Standard PAS with effect from எப்போ வந்து ஐஎஸ்ஐயை வந்து பிஏஎஸ்ஆர் நேம் மாற்றினாங்கன்னா April 1, 1987. ஏ மார்க்கெட் இன் விச் ஒன்லி ஒன் செல்லர் அண்ட் ஒன்லி ஒன் பையர் ஆர் ரெப்ரசன்ட் அண்ட் இட் இஸ் நோன் அஸ் ஃபைலேட்ரல் மோனோபோலின்னு சொல்லுவோம். இந்த சுச்சுவேஷன் இன் விச் த மார்க்கெட் சர்ப்ளஸ் இஸ் மோர் தென் த மார்க்கெட்டபுள் சர்ப்ளஸ் அரைசஸ் ஃபார் ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர். அதாவது மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அதாவது சந்தையில் கொண்டே விற்கக்கூடியது இஸ் மோர் தன் த மார்க்கெட்டபுள் சர்ப்ளஸ். மார்க்கெட்டபுள் சர்ப்ளஸ்னால் அதாவது ஃபார்மருக்கு வந்து தனக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு மீத பொருளை வந்து சந்தையில் விற்கிறது. ஆனால் ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து அதாவது அறுவடை பண்ணாக்களே அவங்களுக்கு அவசரமாக வந்து பணம் தேவைப்படுறதுனால வந்து சந்தையில் கொண்டே உடனே வந்து விற்றுருவாங்க. இந்த சுச்சுவேஷன் தான் அதாவது மார்க்கெட்டபுள் சர்ப்ளஸை விட மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்ட்டே அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து டெபனிஷன், ஜாயின்ட் ஃபார்மிங்கோட டெபனிஷன். அதாவது டைப் ஆஃப் ஓனர்ஷிப் இஸ் இண்டிவிஜுவல் அண்டு தட் ஆப் ஆப்ரேட்டர்ஷிப் இஸ் கலெக்டிவ் இன் கேஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ். அதாவது ஒரே ஒரு இண்டிவிஜுவல் வந்து மற்ற எல்லா என்டர்பிரைசஸும் கவனிச்சுக்கிறது, அதான் ஜாயின்ட் ஃபார்மிங் சொல்லுவோம். இஃப் அவுட்புட் ஆஃப் ஒன் ப்ராடக்ட் கேன் பி இன்க்ரீசஸ் ஒன்லி த்ரூ ரிடக்ஷன் இன் த அவுட்புட் ஆஃப் அதர் ப்ராடக்ட் தென் த என்டர்பிரைஸ் இட் டு பி காம்படிட்டிவ் என்டர்பிரைசஸ். அதாவது காம்படிட்டிவ் என்டர்பிரைசஸில் தான் இப்போது ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து சரியில்லைன்னா இன்னொரு கம்பெனியோட ப்ராடக்ட் வாங்குவோம், அதுதான் காம்படிட்டிவ் என்டர்பிரைசஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் விச் ஸ்கீம் த லோன்ஸ் ஆர் பீயிங் எக்ஸ்டெண்டட் டு த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி ஹூ டு நாட் பொசஸஸ் டேஞ்சிபிள் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி இல்லாமல் எந்த ஸ்கீம் மூலமாக அதாவது வீக்கர் செக்ஷனுக்கு வந்து லோன் கொடுப்போம்னா டிஃப்ரென்சியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம். லேர்னிங் கர்வ் இஸ் த அதர் நேம் ஆஃப் விச் காஸ்ட் கர்வ். லேர்னிங் கர்வோட அதர் நேம் காஸ்ட் கர்வில் அதர் நேம் வந்து லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். இந்த கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஸ்டேஜஸ் விச் ஸ்டேஜ் இஸ் டு பி த ரேஷனல் சூன். அதாவது செகண்ட் சூன் தான் ரேஷனல் சூன்னு சொல்லுவோம் கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில். அடுத்த குவெஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன். கான்ஸ்டன்ட் ரேட்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு தொழில் பண்ணுறோம்னா அதுலேருந்து ரிட்டர்ன் அதாவது இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் எது கொடுத்துருக்குதுல ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட்னா டேர்மடஸ் லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஈச் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் இன்புட் ப்ரொடியூசஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட். அதுவும் கரெக்டு. சேம் ஸ்லோப் இன் இட்ஸ் என்டையர் ரேஞ்ச். அதாவது என்டையர் ப்ராசஸ்லேயும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் வரனால ஸ்லோப் வந்து எப்போதுமே சேமாக தான் இருக்கும். அதாவது பி தான் கரெக்டு, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்து கரெக்டு. த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் டைவர்சிஃபைடு ஃபார்மிங். ஆப்ஷன் டி தான் அட்வான்டேஜ் கிடையாது, இன்எஃபெக்டிவ் சூப்பர்விஷன். மீதியெல்லாம் வந்து டைவர்சிஃபைடு ஃபார்மிங்கோட அட்வான்டேஜஸ் என்னென்னா பெட்டர் ரிலூசேஷன் ஆஃப் ஃபார்ம் ரிசோர்ஸஸ் ரெடியூஸ்டு ஃபார்ம் ரிஸ்க் ஃப்ளோ ஆஃப் இன்கம். இதெல்லாம் டைவர்சிஃபைடு ஃபார்மிங்கோட அட்வான்டேஜஸ் அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912. இது இந்த ஆக்ட் வந்து அதாவது ரெக்டிஃபைடு ஷார்ட் கமிங்ஸ் இன் 1904 ஆக்டை ரெக்டிஃபை பண்ணி தான் அந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்து வந்து சார் எட்வர்ட் மேக்லாகன் கமிட்டி எதுக்கு அமைச்சாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது நாட்டில் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் சார் எட்வர்ட் மேக்லாகன் கமிட்டி. அடுத்து வந்து டிஆர் கட்ஜில் கமிட்டி வந்து இன்னொடிகேசி ஆஃப் கிரெடிட். கோர்வாலா கமிட்டி வந்து கோஆப்ரேஷன் ஃபெயில்டு இன் இந்தியா, அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் கோர்வாலா கமிட்டி. அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ப்ரிப்பேர் டிஸ்ட்ரிக் கிரெடிட் பிளான் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட்? லீடு பேங்க் தான் டிஸ்ட்ரிக் கிரெடிட் பிளானை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது டிஸ்ட்ரிக்டில். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்தியா அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட் டு த கண்ட்ரி கிராஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ஆஃப் 17% வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர்லேருந்து கிராஸ் வேல்யூ ஆடருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. HACCP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹசார்ட் அனலைசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட். இந்த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெட்ஜிங், ஹெட்ஜிங் எதனால் பண்ணுறாங்க, ஹெட்ஜிங்னா பொருட்களை வந்து பதுக்கி வைக்கிறது. எதனாலனா மினிமைசேஷன் ஆஃப் ப்ரைஸ் ரிஸ்க், அதாவது சந்தைகளில் வந்து பொருளின் மதிப்பு வந்து குறையும் போது அந்த பொருளெல்லாம் வந்து பதுக்குவாங்க. எப்போ வந்து சந்தையில் அந்த பொருளோட மதிப்பு கூடுதோ அப்போம்போது கொண்டே சந்தையில் வந்து வியாபாரிகள் வந்து விற்பாங்க, அதுதான் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், ஃபையிங் அண்ட் செல்லிங் ஃபங்க்ஷன் கிரியேட்ஸ் டேஷ் யூட்டிலிட்டி. அதாவது ஒரு பொருளை வாங்கும்போதோ விற்கும்போதோ பொசஷன், அந்த பொருளை நம்ம வந்து அந்த பொருளுக்கு உடைமையாளர் ஆயிரும், அது வந்து பொசஷன் யூட்டிலிட்டியை வந்து கிரியேட் பண்ணுது. அக்மார்க் சீல் இஸ் கம்பல்சரி பார்ட், ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணோம்னா அக்மார்க் சீல் வந்து கம்பல்சரியாக தேவை எக்ஸ்போர்ட்டுக்கு. இந்த டி போர்டு வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1953. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இஸ் லொக்கேட்டட் அட் ஜெனிவாவில் இருக்குது, அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனிவாவில் தான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர். அடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, அதாவது டிமாண்ட் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எதாவது கரெக்ட்னா சப் ஃபங்க்ஷன் ஆஃப் செல்லிங் டன் பை அட்வர்டைஸ்மெண்ட் பை ட்ரேட் ஃபேர்ஸ். அடுத்தும் அதே மாதிரி தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் அவுட்லுக்கை பொறுத்தவரை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட்னா கியூஸ் மார்க்கெட் சுச்சுவேஷன் இன் த நியர் ஃபியூச்சர், மார்க்கெட்டில் நடக்கிறத வந்து அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடியதை இப்போ கணிக்கிறது. அடுத்து வந்து டிஎன்ஏயூ ப்ரொவைட்ஸ் மார்க்கெட் அவுட்லுக் இன்ஃபர்மேஷன் டு ஃபார்மர். டிஎன்ஏயூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பற்றி ஃபார்மருக்கு வந்து சொல்கிறாங்க. ஹெல்ப்ஸ் ஃபார்மர்ஸ் இன் ரிசோர்ஸ் அலோகேஷன், அதாவது ஃபோர்த் ஆன்சர் வந்து கரெக்டு. காஸ்ட் மினிமைசேஷன் இஸ் த கோல் ஆஃப், காஸ்ட் மினிமைசேஷனோட கோல் வந்து ஃபேக்டர் ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப் அது வந்து சொல்லுது. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, அதாவது வேல்யூ அடிஷனை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னா ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் தரர் 3 பாசிபிள் லெவல்ஸ் ஆஃப் வேல்யூ அடிஷன்றது. லெவல் 2 இஸ் செகண்டரி ப்ராசஸிங், ஓகே ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. லோன்ஸ் அட்வான்ஸ் டு ஏ ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆர் கால்டு இன்டைரக்ட் லோன் சொல்லுவோம். டூ டயர் சிஸ்டம் இன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைடு லாங் டேர்ம் லோன்ஸ். அடுத்து வந்து சம்மு பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் அவுட்புட் ப்ரொடியூசர் பை த ஃபீம் வந்து 40 குவிண்டால்ஸ், அவுட்புட் அட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 17.20 குவிண்டால்ஸ், அதோட அவுட்புட் பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 42.96% வந்து அதோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. விச் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் யூஸ் டு எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் லீவ் ஸ்டாக் நீட்ஸ் இயர்லி இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து ஆனுவல் ரிவேல்யூவேஷன் சொல்லுவோம். அடுத்து வந்து ரிட்ச் லயனோட டெபனிஷன், இந்த லைன் விச் ரெப்ரசன்ட் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் அவுட்புட் ஃப்ரம் ஈச் இன்புட் கிவன் எ ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி ஆஃப் அதர் இன்புட் இஸ் கால்டு ரிட்ஜ் லைன் சொல்லுவோம். சேப்த பாலம் இஸ் கரெக்டு, அதாவது மார்ஜினல் காஸ்ட் வந்து அண்ட் மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து பிலோ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ். அடுத்து வந்து ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ் வந்து ஃபாலோயிங் ஆகும். இந்த ஃபாலோவிங் இஸ் நாட் இன்க்ளூடட் அண்டர் த பைசி கிரெடிட் சிஸ்டம், கிரியேட்டிவ் வந்து இந்த பைசி கிரெடிட் சிஸ்டத்தில் வராது. அடுத்து வந்து கிரேடிங்கோட ஒரு டெபனிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சார்ட்டிங் ஆஃப் அன்லைக் லாட் ஆஃப் ப்ரொடியூஸ் இன் டு டிஃப்ரெண்ட் லாட்ஸ் அக்கார்டிங் டு குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் லை டவுன் இஸ் டெம்ப்ளஸ், குவாலிட்டியை பொறுத்து பொருட்களை பிரிப்போம் கிரேடிங்னா. அடுத்து வந்து எ பர்டிகுலர் ப்ரொசீஜர் யூஸ்டு பை த செல்லர் டு அச்சீவ் த மார்க்கெட்டிங் கோல் இஸ் ரெஃபர்டர்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மார்க்கெட்டிங் உற்பத்தி பண்ண பொருளை இப்படி தான் விற்கலாம், இப்படி விற்றா தான் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த ப்ரோக்ராம் ஆஃப் த டோட்டல் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் டவுன் ஆஃப் இன் அட்வான்ஸ் இஸ் நோன் அஸ் ஃபார்ம் பிளான், ஒட்டுமொத்த பண்ணைக்குமான செயல்பாடு பற்றிய முன்கூட்டிய நிகழ்ச்சி நேரல் தொகுப்பை வந்து ஃபார்ம் பிளான், அதாவது பண்ணை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ் இன் பிளானிங் த அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் டு மேக்ஸிமைஸ் த ப்ராடக்ட் ப்ராடக்டை வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காண்டி தான் பிளானிங் பண்ணுவோம் பிளானிங் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் த பேக்டர் பேக்டர் ரிலேஷன்ஷிப் ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவஸ்டின் ஹவு மச் டு ப்ரொடியூஸ் பேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப் ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவஸ்டின்னா ஹவு மச் டு ப்ரொடியூஸ் முக்கியமான குவஸ்டின் இது அடுத்த குவஸ்டின் பாம் மேனேஜ்மெண்ட் இஸ் கால்டு த சயின்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் பண்ணை மேலாண்மை அறிவியல் என்பது முடிவெடுத்தலை குறிக்கும் அடுத்து வந்து தவறானது அதாவது குட் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் அதை பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டது தவறானது எதுனா இரலவன்ஸ் சம்மந்தமற்றங்கிறது வந்து தவறானது அடுத்த குவஸ்டின் ஏ மார்க்கெட் இன் விச் குட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்த்த மணி இமிடியட்லி ஆஃப்டர் த சேல் இஸ் கால்டு த ஸ்பாட் மார்க்கெட் அதாவது பொருட்கள் பணத்திற்கு உடனடியாக பட்டுவாடா செய்யப்படும் சந்தையின் பெயர் பொருளை விற்றாக்கில் உடனே வந்து பணம் கொடுக்கக்கூடிய சந்தை அதை தான் ஸ்பாட் மார்க்கெட்னு சொல்லுவோம் அடுத்து த மார்க்கெட் விச் ஆர் ஆல் த பெர்மனன்ட் நேச்சர் அண்டு டீல் வித் டியூரபிள் கமாடிட்டிஸ் ஆர் நோன் அஸ் செக்குலார் மார்க்கெட் சொல்லுவோம் நீண்ட காலம் கெடாத பொருட்களை விற்கும் நிலையான சந்தையை வந்து ஸ்திரமான ஒரு நிலையான சந்தைன்னு சொல்லுவோம் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் 2017-18 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னா அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் பொருட்கள் எல்லாம் கொடுக்குறதுக்கு நியாய விலை கடைகளில் பொருட்களை கொடுக்குறதுக்கு வந்து 7.6% அதாவது 100 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அதில் 7.6 ரூபாய் வந்து இந்த பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பொருட்களை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஏ ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அப் டு 25 lakh இரஸ்பெக்டிவ் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த யூனிட் ஆர் கால்டு டைனி என்டர்பிரைசஸ் ஸ்மால் என்டர்பிரைசஸோட டெபனிஷன் அடுத்து இன் கன்வர்ஜன்ட் ஃபார்ம் ஆஃப் காப் டக்ளஸ் சைக்கிள் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் அதாவது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையோட அதிகமாக இருக்கும் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கிரேட்டர் தன் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இந்த சென்ட்ரல் அக்மார்க் லெபார்டரி இஸ் லொக்கேட்டட் இன் நாக்பூர் மும்பையில் லொக்கேட் ஆகிருக்கு சாரி மும்பைங்கிற மகாராஷ்டிரா நாக்பூர் அடுத்து இந்த அபக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மார்க்கெட்டிவ் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன் த கண்ட்ரி இஸ் நபீடு அதாவது நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதுதான் வந்து அபிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் அபிடா கம்ஸ் அண்டர் த அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்டு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அடுத்து வென் லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர் டீல் இன் ஹெட்ரோஜினியஸ்னால் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் அண்ட் டிஃப்ரென்சியேட்டட் ஃபார்ம் ஆஃப் கமாடிட்டி இஸ் கால்டு மோனோபொலிஸ்டிக் காம்படிட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் எந்த ஸ்டேட்டில் வந்து ஏற்படுத்தினான்னா பீகார் இந்த எக்ஸ்போர்ட் குரூப் ஆன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஆச்சாரியா இந்த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங் இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது இன்க்ரீஸ் இன் த ஸ்கில் ஆஃப் த ஃபார்மர் இந்த லயன் ரெப்ரசன்டிங் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் டூ இன்புட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு வித் கியூன் அவுட்லே ஆஃப் அண்ட் இஸ் கால்டு ஐசோ காஸ்ட் லைன்னு சொல்லுவோம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் அண்டு ஆப்ரேஷன்ஷிப் ட்ரை ஃபார்மிங் அதுதான் வராது அதில் ஆவரேஜ் பிக்ஸ்டு காஸ்ட் வந்து அண்ட் ஃபைபர் பூலா டிக்ளைனிங் அட்டு டிக்ளைனிங் ரேட் அடுத்து வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் யூஸ் எப்படி கர்வாக இருக்கும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ரேட் லேட்டர் அட்டு இன்க்ரீஸிங் ரேட் மார்ஜினல் காஸ்ட்டு கர்வு எப்படி இருக்குன்னா கர்வ் கிராஸஸ் போத்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டு அட் தர் மினிமம் அடுத்து மேட்ச் தான் போலவங்க நபோடா பற்றியோ ஒரு மேட்ச் தான் போலவங்க எதாவதுக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் லோன் கொடுக்குறாங்க பாம் மெக்கனைசேஷன் 50% பயோகேஸுக்கு வந்து 75% நான் ஃபார்ம் செக்டார் ஸ்கீம் 100% கொடுக்குறாங்க அதர் ஸ்கீம் வந்து 70% விச் காஸ்ட் இஸ் செட் டு பி யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஆவரேஜ் காஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் அப்டைன்டு டைரக்ட்லி ஃப்ரம் விச் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் காப் டக்ளஸ் முதல்ல காப் டக்ளஸை பற்றி ஒரு க்வெஸ்சன் பார்த்துருந்தோம் விச் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ஃபார் கன்னியூஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கன்னியூஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுக்கப்பட்ட எது கரெக்ட்னா
இன்புட் கேன் பி ஸ்பிளிட் இன்டூ ஸ்மால் யூனிட் அது கரெக்டு. அடுத்து வந்து அவுட்புட் கேன் பி ஸ்பிளிட் இன்டூ ஸ்மால் யூனிட் அதுவும் கரெக்டு. இன்புட் அண்ட் அவுட்புட் கேன் பி ஸ்பிளிட் இன்டூ ஸ்மால் யூனிட் ஃபஸ்ட்டு மூணும் கரெக்டு. லாஸ்ட்டில் உள்ளது வந்து ராங்க். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ஃபேக்டர் சப்ஸ்டியூஷன் இஸ் காமன் இன் அக்ரிகல்ச்சர்? டிக்ரீசிங் ரேட். டிக்ரீசிங் ரேட் ஃபேக்டர் சப்ஸ்டியூஷன் தான் காமனாக அக்ரிகல்ச்சரில் வந்து காணப்படும். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு அனௌன்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அண்டு வென் இட் இஸ் அனௌன்ஸ்டு? யார் வந்து எம்எஸ்பியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிஃபோர் சோவிங், சோவிங்க்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிமாண்ட் ஃபார் ஃபார்ம் இன்புட்ஸ் இஸ் செட் டு பி டெரியூடு டிமாண்டுன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மேட்சதா பலவிங், கிராப்போட போர்டு கொடுத்துட்டு அதோடய ஹெட் குவார்ட்டர். கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டு வந்து கொச்சி, டொபாக்கோ போர்டு வந்து குந்தூர், ரப்பர் போர்டு வந்து கோட்டயம், காபி போர்டு வந்து பெங்களூர். அடுத்து மார்க்கெட் டைப்ஸை பற்றி ஒரு மேட்சதா பலவிங் குவஸ்டின்ஸ். செக்குலர் மார்க்கெட் வந்து மேனுஃபேக்சர்டு கூட்ஸ், டெர்மினல் மார்க்கெட் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர் டாமினண்ட்டாக இருக்கும், லோக்கல் மார்க்கெட் ஹேட்டில் மார்க்கெட், நேஷ்னல் மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஓவர் என்டையர் கண்ட்ரி. அடுத்து கிங்டு டிமாண்ட் அண்டு ப்ரைஸ் ரிஜிடிட்டி அர்சின் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒலிகோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து காணப்படும். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃபீம்ஸ் பை கன்சாலிடேட்டிங் அடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்டர் ஏ சிங்கிள் என்டர் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட் இன்டகிரேஷன் சொல்லுவோம். அடுத்து மேட்ச் தான் பழகும். ப்ரொடக்ஷன் ரிஸ்க் வந்து பேசலாம் ரெயின்பால் டிஸ்ட்ரிபியூஷன். மார்க்கெட்டிங் ரிஸ்க் வந்து டியூ டு ஃப்ளக்சுவேஷன் இன் ப்ரைஸ். ப்ரைஸ் ரிஸ்க் வந்து பேசுகிறான் ஃப்ளக்சுவேஷன் இன் சப்ளை. ஃபினான்சியல் ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் கிரெடிட். விச் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ரேண்டம் ஃபேக்டர் இன் டைம் சீரியஸ் அனலைசிஸ்? டைம் சீரியஸ் அனலைஸில் ரேண்டம் ஃபேக்டர் எது கரெக்ட்னா இன்க்ளூட்ஸ் ஆல் ஒமிட்டட் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு கரெக்டு, செல்லிங் காஸ்ட் ஆர் இன்க்ளூடர் அதுவும் கரெக்டு, தேர்டு கரெக்டு, அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் என்கேன்ஸ் ரேண்டம் ஃபேக்டர் போர்த்து கரெக்டு. அப்போது வந்து ஆப்ஷன் சி கரெக்டு, கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா வந்து கிரெடிட் சொசைட்டி, லோன் கொடுக்கக்கூடிய சொசைட்டியாக தான் தொடங்கினாங்க. பழங்கி இஸ் நாட் இன்க்ளூ இஸ் நாட் அன் அப்ளியேட் பாடி ஆஃப் வேர்ல்டு பேங்க், உலக வங்கியோட அப்ளியேட் கிடையாது. எதுனா டபிள்யூடிஓ மீதியெல்லாம் அதோட அப்ளியேட் தான். லேம்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு இன் இந்தியா பேசுகிறான் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பாவா கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் தான் இங்கே கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ரேஷனல் ஸ்டேஜ் ஆஃப் கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் எந்த ஸ்டேஜ் வந்து இந்த சோன் வந்து ரேஷனலாக இருக்குன்னா செகண்ட் ஸ்டேஜ், அது முதல்ல பார்த்தோம். கொடுத்துருக்கல எது கரெக்ட்னா எம்பிபி மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட் லெஸ் தென் ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட் அது கரெக்டு. எம்பிபி கோல்டு ஜீரோ வென் ஸ்டேஜ் எண்டு அதுவும் கரெக்டு. அடுத்து வந்து மூணாவது கரெக்ட், மூணாவது எலாஸ்டிசி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு ஒன் வென் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஃபஸ்ட்டு மூணு கரெக்டு, ஆப்ஷன்ஸ் பி வந்து கரெக்டு. டேசன் ரூல் ட்ரான் ஃப்ரம் பிரின்சிபல் ஆஃப் மார்ஜினலிசம் இஸ் மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ரிட்டர்ன், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து ஒரு மேட்சதா பழங்கு, லோன் கொடுத்துட்டு மேட்சதா பழங்கு. டிராக்டர் லோன், ப்ரொடக்ஷன் லோன், மோட்டார் சைக்கிள் லோன், கன்சம்ஷன் லோன், கீ லோன் வந்து கைப்போத்திகேஷன் லோன், வேர்ஹவுஸ் ரிசிப்ட் லோன் வந்து மார்க்கெட்டிங் லோன். இந்த இயர் 1967 ஹவு மெனி கமர்ஷியல் பேங்க் வந்து நேஷ்னலைஸ்டு? 14 பேங்க் வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. ஹூ இஸ் த ஸ்பான்சர் பேங்க் பார் பல்லவா கிராமா பேங்க்ஸ் அண்டு வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்? இந்தியன் பேங்க் தான் பல்லவா பேங்கோட ஸ்பான்சர் பேங்க். லொக்கேஷன் வந்து சேலம். சேப் ஆப் ஐசோகாண்ட் ஃபார் பெர்ஃபெக்ட் சப்ஸ்டியூஷன் லீனியர் லைனாக இருக்கும். லேம்ப்ஸ் எஸ்டாப்ளிஷ் டு மீட் த கிரெடிட் நீட்ஸ் ஆஃப் ட்ரைபல் ஃபார்மர்ஸ் காண்டி கொண்டு வரப்பட்டது தான் அந்த இது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனி ரிலேட் டு ரிவிஷன் இன் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்? ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் திருத்தத்தை கொண்டு வரணும் கொண்டு சொன்ன கமிட்டி வந்து நாயர் கமிட்டி. டு ப்ரொக்யூரிய சைஸபிள் போர்ஷன் ஆஃப் த மார்க்கெட்டபுள் சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அட்டு இன்சென்டிவ் ப்ரைசஸ் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ் ஆன் பிகால்ஃப் ஆஃப் த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன் தான் இது. விவசாயிகளிடமிருந்து குறிப்பிட்ட அளவு விற்பனை உபரி தானியங்களை மானிய விலையில் மத்திய மற்றும் மாநில அரசுக்காக கொள்முதல் செய்யும் நிறுவனத்தின் பெயர் இந்திய உணவுக் கழகம், அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான குவஸ்டின், த பீரியட் ஃபார் ஷார்ட் டேர்ம் லோன், ஷார்ட் டேர்ம் லோனோட கால அளவு வந்து 6 மந்த் to 18 மந்த்து. விச் ஆஃப் த பாலோயிங் யோஜனா ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்டு த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இன் 2014? ஆன்சர் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, அதாவது எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் ஒரு பேங்கும் கொண்டு வந்து கிரியேட் பண்ணுறோம், அதாவது ஃபினான்சியல் இன்க்ளூஷனுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து
அதாவது கொண்டு வரப்பட்ட ஒரு வருஷத்துலேயே கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதனால் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து படைச்சது. எஸ்எஃப்சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன், லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா. லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ தான் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிஏசிஎஸ், ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். புட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா January 1, 1965, எஃப்சிஐ இந்திய உணவுக் கழகம். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட் இந்த இயர் 1965. இந்தியாவோட அபெக்ஸ் பேங்க், அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1935. விச் ஏஜென்சி சப்ளை ஒன்லி லாங் டேர்ம் லோன் டு அக்ரிகல்ச்சர் செக்டர், ப்ரைமரி பிஎல்டிபி, அதாவது ப்ரைமரி லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்னு நினைக்கிறேன். இதோட எக்ஸ்பேன்ஷன் எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் பேங்க் வேறு நேஷனலைஸ்டு இன் இந்தியா 1969, அதாவது முதல் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1969. 14 பங்கு வந்து தேசியமயமாக்குனாங்க. அடுத்து இரண்டாவது முறையாக வந்து 6 பேங்க் வந்து 1980 வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. அடுத்து ரிப்பீட்டட் கொஸ்டினா, ஃபர்ஸ்ட் ஸ்பில் ஆஃப் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க், டேஸ் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் ஃபார் நேஷனலைஸ் 14, செகண்ட் டைம் 1980 பண்ணும்போது 6 பேங்க். அக்மார்க் லேபிள் இஸ் கம்பல்சரி ஃபார் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதிக்கு அக்மார்க் லேபிள் வந்து ரொம்ப முக்கியம். இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன் தமிழ்நாடு கேஸ் ஸ்டார்டட் ஃபங்க்ஷனிங் இந்த இயர் 1977. தமிழ்நாட்டில் வேளாண் பொருட்களின் விற்பனைத்துறை எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1977. இந்த ஆர்கனைசேஷன் விச் அட்வைஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகார்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் பாலிசி, விவசாய பொருட்களின் கொள்கை முடிவுகளை பற்றி கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து அக்ரிகல்ச்சர் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் ஆப்ஷன்சி. இந்த எக்ஸ்பேன்ஷன் சரியான கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. நன்றி, வணக்கம்.